சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் தமிழக கலாச்சாரம் பாரம்பரியம் வாழ்க்கை தத்துவம் ஆகியவற்றை விளக்கும் சக்தி கொழு விழாவை கோவில் பணியாளர்கள் மற்றும் தரிசிக்க வந்த பக்தர்களால் குத்து விளக்கேற்றி துவங்கப்பட்டது சென்னை நகரில் பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்று வடபழனி ஆண்டவர் கோவில் நவராத்திரி விழா முன்னிட்டு சக்தி கொழு எனும் பெயரில் கொழு வைக்கப்பட்டு உள்ளது இந்து மதத்தில் பல விஷயங்கள் வழக்கங்கள் தெய்வங்கள் பல ரூபங்களில் உள்ளன இது போன்ற விஷயங்களை பக்தர்களுக்கு விளக்கும் நோக்கத்தில் பொம்மைகள் மற்றும் காட்சிகள் பற்றிய தகவல்கள் சக்தி கொழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன உள்ள பொம்மைகளை பார்க்க வரும் பக்தர்கள் இதில் எழுதப்பட்ட தகவல்களை படித்து அறிந்து கொள்ள முடியும் அனைவரும் எளிதாக தெரிந்து கொள்ள சில அரிதான காட்சி பொம்மைகள் எந்த வரிசையில் எந்த படியில் இருக்கிறது என்ற விபரம் தமிழக முருகர் கோவில்கள் விபரமும் தனித்தகவலாக அளிக்கப்பட்டுள்ளன நவராத்திரி நாட்களில் சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் நடந்து வருகிறது மாலை லலிதா சகசர் பாராயணம் வேத பாராயணம் ஸ்ரீ ருத்ரம் சமகம் ஸ்ரீ சுக்தம் நடந்தது அம்மனுக்கு தினமும் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது கோவில் பெண் பணியாளர்கள் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் சக்தி குழுவை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தனர் பின் பக்தர்களின் கொழுப்பாட்டு நாள்தோறும் நடக்கிறது இவ்விழாவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சக்தி குழு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் பச்சடி உலகம் பார்வையாளர்கள் அனைவரும் அம்மனின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் பெற்று இந்த பதிவினை வரை பார்த்து மகிழுங்கள் அடுத்ததாக கோவில் புராண வர்ணனை அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி ஆண்டவர் கோவில் என்பது சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கும் வடபழனியில் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில் ஆகும் இக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது மேலும் இது தமிழ்நாட்டின் கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ளதாலும் தமிழ் திரைப்படத்துறையினர் வருகை இருப்பதாலும் மக்களிடையே பிரபலமான கோவிலாக உள்ளது தல வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எளிய ஓலை கொட்டகையுடன் இக்கோயில் கட்டப்பட்டது இன்று மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழாயிரம் தம்பதியர் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கின்றனர் அண்ணாசாமி நாயக்கர் கல்வி கற்க அவரது பெற்றோர் சாம்பசிவம் பிள்ளையிடம் ஏற்பாடு செய்தனர் கல்வியில் நாட்டமில்லை உள்ளம் முழுவதும் இறைநாட்டம் அண்ணாசாமி நாயக்கருக்கு தீராத வயிற்று வழி ஒரு நாள் பழனியில் இருந்து தல யாத்திரையாக வியாக்கிரபுரீஸ்வரர் கோயிலுக்கு சாது ஒருவர் வந்தார் அவர் தம்பி கவலை வேண்டாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்றார் அன்று முதல் அண்ணாசாமி நாயக்கர் கிருத்திகை அன்று தவறாது திருப்போரூருக்கு சென்று முருகனை வழிபடத் துவங்கினார் அண்ணாசாமி நாயக்கருக்கு சாதுவின் ஞாபகம் வந்தது திருத்தணிக்கு செல்வோரின் பாடல்களை கேட்டுக்கொண்டே அவர் மெய்மறந்து நிலையில் இருந்தார் சாதுவின் அறிவுரை கேட்டு புதுமையான காணிக்கை செலுத்த வேண்டும் என்று திருத்தணி சென்று தனது நாக்கை அறுத்து அதை இலையில் ஏந்தி வழிபிடத்தின் அடியில் வைத்தார் அண்ணாசாமி நாயக்கர் கோயிலை வலம் வந்து யாரோ ஒரு அன்பரிடம் முருகன் படத்தை பெற்றுக்கொண்டு தலைக்கு மேல் படத்தை தூக்கி வைத்தவாறு சென்னைக்கு திரும்பினார் படத்தை தனது வீட்டில் வைத்து வழிபடத் துவங்கினார் அண்ணாசாமி நாயக்கரை பார்ப்பதே பெரும் வரமெனக் கருதி பக்தர்கள் பலரும் குவியத் துவங்கினர் முருகன் அருளன்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அப்போதும் அடக்கத்துடன் சொன்னார் நாயக்கர் பழனியில் தரிசனம் அண்ணாசாமி நாயக்கருக்கு பழனி சாதுவின் ஞாபகம் மீண்டும் வந்தது பழனிக்கு செல்வதென முடிவு செய்து நடைபயணம் சென்று முருகனை வணங்கினார் முருகனை தரிசித்து விட்டு வழியில் படக்கடையில் பழனியாண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்றை காண்கிறார் அன்றிரவு அந்த படத்தை நாயக்கரிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாயக்கரும் ஆண்டவரே வந்து கூறினார் மறுநாள் படத்தை பெற்றுக்கொண்டார் தனது வீட்டையே குறிமேடையாக்கி அதில் பழனியாண்டவர் படத்தை வைத்து அதை கோயிலாகவே மாற்றி அமைத்தார் குறிமேடையில் காவியுடை புனைந்து தம்பிரானார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் ரத்தினசாமி செட்டியார் அண்ணாசாமி தம்பிரானை சந்தித்தார் மறுநாளே ரத்தினசாமி செட்டியார் வண்ணையம்பதிக்கு சென்றார் அண்ணாசாமி நாயக்கர் விரும்பியபடி தனியாக கருவறை கட்டி சிலை வைக்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஸ்தபதியிடம் பழனியாண்டவர் சிலை ஒன்றை உருவாக்கி கருவறை கட்டி பிரதிஷ்டை செய்தார் கும்பாபிஷேகமும் நடந்தது ரத்தினசாமி செட்டியார் இருபது ஆண்டுகள் கோயிலை சிறப்புற போற்றி நடத்தி வந்தார் அவருக்கு பின் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்தவரும் செங்குந்தர் குலத்தில் தோன்றியவருமான பாக்கியலிங்க தம்பிரான் அன்புக்குரிய சீடராக அமைந்தார் ஸ்ரீ பாகியலிங்கத் தம்பிரான் தம் குருநாதரின் மறைவுக்குப் பின் பாக்யலிங்க தம்பிரான் கோயில் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து அரும்பாடுபட்டு கவனித்து வந்து இப்போதுள்ள வடபழனி திருக்கோயில் கர்ப்பகிரகம் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருவரை திருப்பணியாகச் செய்தார் வடபள்ளி கோயிலுக்காக ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் சேவையாற்றி இருக்கிறார் வேல் வந்து தீர்க்கமாகல் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நடி குமரன் கொழுவிருக்க கண்டே நடி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றே நடி குமரன் கொலுவிருக்க கண்டே நடி முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா கைண்ட்லி சப்ஸ்கிரைப்